ஒரு குழந்தை ஒரு குழந்தை முத முதல் அம்மானு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு வரும் பாருங்க. அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியும். ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும்? முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும்? குழந்தை கிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவிர வெள்ளந்தியா சிரிக்க மட்டும்தானே தெரியும். அது உணர்ந்து அந்த சிலிர்ப்ப சிலாகிச்சு வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு உணர்வோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து நின்னாலும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. பாம்பை கண்டா படைய நடுக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்ச அதே சிரிப்போட, கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது, அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? இங்க அந்த பாம்பு தான் அரசியல். அத கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க. அரசியலுக்கு நாம குழந்தை தான், இது அடுத்தவங்களோட கமெண்ட். ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்பிடன்ஸ். அரசியல் ஒன்றும் சினி ஃபீல்டு இல்லையே, பேட்டில் ஃபீல்டாச்சு, கொஞ்சம் சீரியஸா தானே இருக்கும். அதனால பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸா இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்மளுடைய ஸ்டைலு, நம்மளுடைய ரூட். ஏன்னா அப்படி செயல்பாட்டில் இறங்கினாதான் இந்த ஃபீல்டில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஒரு எனர்ஜியோட இருக்கவும் முடியும், எதிரானிக்கிறவங்கள டேக்கிள் பண்ணவும் முடியும். இந்த தாறுமாற ஆடுற ஆட்டம்லாம் இது இல்லை, தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம். அப்படி இப்படிலாம் சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா? கவனமாக தான் களமாடணும்.